அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ ஆர் சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம். கடந்த 25ஆம் தேதி முதல் தமிழக அரசு டாக்டர்கள் சங்கங்கள் கூட்டமைப்பினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மையமாக வைத்துதான் இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழக அரசு டாக்டர்கள் விரும்பி அதை மேற்கொள்ளவில்லை. மாறாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில், பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில், 6 வாரங்களுக்குள்ளாக அவருடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மருத்துவர்களுக்கு சாதகமான முடிவு எட்டப்படும். 6 வாரங்கள் என்றாலும் கூட கூடிய விரைவிலே 6 வாரங்கள் முன்பாகவே கூட அதை எட்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் 6 வாரம் கடந்து 9 வாரம் முடிந்த பிறகு கூட தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காதன் காரணமாகவும், தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காதன் காரணமாகவும், தவிர்க்க முடியாமல் தான் அரசு மருத்துவர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டது. எனவே அத்தகைய சூழலில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. பல நோயாளிகளும் பாதிக்கப்பட்டார்கள். எனவே தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் காலையில் தமிழக அரசு டாக்டர்கள் போராடுகின்ற டாக்டர்கள் பொதுமக்கள் நலன் கருதி தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தார்கள். அதே போலவே நேற்று மாலை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் ஒரு கனிவான வேண்டுகோளை விடுத்தார். எனவே அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் இன்று காலை 7:30 அளவில் தமிழக அரசு டாக்டர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக, ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கைவிடுவதாக அவர்கள் அறிவித்தார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்தார்கள். போராடுகின்ற அரசு டாக்டருடைய இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. தமிழக பொதுமக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் அரசு டாக்டர்களுக்கான இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவித்தன, அவர்கள் துணை நின்றன. அதற்காக நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் அவர்கள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் போராடுகின்ற டாக்டர் மீது மேற்கொள்ளக்கூடிய அல்லது மேற்கொண்ட பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். பிரேக் இன் சர்வீஸ் என்பதை ரத்து செய்யணும் சொன்னார்கள். எனவே அதை ரத்து செய்ய வேண்டும். 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு இடமாறுதல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும். போராடிய டாக்டர் மீது வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அந்த வழக்குகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அரசு டாக்டர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் அதே போல ஒழுங்கு நடவடிக்கைகளையும் உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என சமூக சமத்துவத்துடன் டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே போராடிய இந்த டாக்டர்களை போராட்டத்தை கைவிட்டுவிட்டு வாருங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று சொல்லி தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. எனவே தமிழக அரசு உடனடியாக அந்த டாக்டர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி, ஏற்கனவே தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவருடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அவர் அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல தமிழக வரலாற்றில் அரசு டாக்டர்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க வேலைநிறுத்த போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். அதுவும் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கக்கூடாது என்ற அக்கறையோடு அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு டாக்டருடைய டாக்டர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தை ஆதரித்த பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய அரசு டாக்டர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதான் நேற்றைய காலையில் வந்து முதலமைச்சர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு. அதேமாதிரி நேற்று மாலை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அதே போலவே கடந்த 7 நாட்களாக போராட்டம் நடத்துகிறப்ப பொதுமக்களும் சிரமம் இருக்குது.
நாங்கள் ஏற்கனவே பொதுமக்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக அரசு மருத்துவர்கள் வேண்டுகோள் விடுத்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி சர்வீஸ் பார்க்கணும், அதுபோல் உள்நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடாது, அவசர சிகிச்சையெல்லாம் பாதிக்கக்கூடாது என்று வேண்டுகோளை விடுத்தோம். அந்த அடிப்படையில் அவர் மிகவும் கனிவோடு அதை ஏற்றுக்கொண்டு அவசர சிகிச்சையில் பார்த்தார்கள், கேஷுவாலிட்டி டியூட்டி பார்த்தார்கள், 24 hours டியூட்டி பார்த்தார்கள், பிரசவம் பார்த்தார்கள், அவசர அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டன, டெங்கு ஃபீவரால் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் பார்த்தார்கள், அவள் கையெழுத்து போடாமல் சிகிச்சை வழங்கினார்கள். எனவே இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட சூழலில் பொதுமக்களும் பாதிக்கக்கூடிய சூழலில் முதல்வரும் வேண்டுகோள் விடுத்திருக்கனால தற்காலிகமாக அந்த போடத்தை கைவிட்டது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. பரிசீலனை பண்ணுன்னு சொல்றாங்க. அவர் வந்து அங்கீகாரம் செய்யாத இவங்களோட நான் பேச விரும்பல என்று சொன்னாரு. ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி வந்துட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அன்னைக்கு நீங்க வந்து அவர் கொடுத்த பிரஸ் லிஸ்ட பார்த்தா கூட தெரியும், அதை கேட்டால் கூட தெரியும். இந்த மாதிரி நாங்கள் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம், அந்த கூட்டமைப்போடு பேசுகின்றோம், 6 வாரம்க்குள்ளே நாங்கள் செய்வோம், அதுக்கு முன்னால் முடிந்தாலும் செய்வோம் என்று சொன்னார். முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று சொன்னார். இதெல்லாம் சொன்ன அவர் இப்போ வந்து இந்த 25ஆம் தேதி தொடர் வேலை நிறுத்தம் போகப்போ அதே சொல்லியிருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது, அதனால் நீ கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தால் கூட மருத்துவர்கள் விட்டிருப்பார்கள் அப்படி சொல்லாமல் அங்கீகரிக்கப்படாத சங்கத்தோடு நாங்கள் பேச தயாராக இல்லை என்று சொன்னதுனால தான் இந்த மாதிரியான போராட்டத்தை தொடர்ந்து நீடிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்பொழுது நேற்று மாலை அவர்கள் வந்துட்டு நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து விட்டுட்டு வாங்க, நீங்கள் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், சாதகமாக முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கிறோம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார். அதை அந்த நம்பி அரசு அந்த உத்தரவை நம்பி அந்த உத்தரவாதத்தை நம்பி அரசு மருத்துவர்கள் இப்போ இது மாதிரி வாபஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க சரியான முடிவு. அதுக்குதான் நாங்கள் சொன்னோம், இல்லை அதுக்குதான் நாங்கள் சொன்னோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி அவர் என்ன பிரஸ்ல சொன்னார்னு சொல்லி பாருங்க, நான் வேணா உங்களுக்கு தரேன். அதில் வந்துட்டு ரெண்டு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, எம்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறதையும் செய்வதற்கு இந்த அரசு ஆவணம் செய்யும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவர்களுடைய எண்ணிக்கை வந்து நோயாளிகளுக்கு ஏற்ப என்பதற்கும் நாங்கள் வந்து ஆவணம் செய்வோம் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி நான் சட்டசபையில் பேசியிருக்கேன். முதலமைச்சர் அவர்களுடைய நான் அதுக்கும் நாலெட்ஜுக்கும் கொண்டு போய் நான் செய்வேன் என்று ஒவ்வொரு கோரிக்கையாக எடுத்து அவர் பேசியிருக்கிறாரு. அதனால் அவர் அன்று அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்ய வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக மீண்டும் ஒரு முறை அன்போடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு பாயிண்ட்டாக அதே ப்ரெஸ்ஸில் வந்து ஆடியோவாக இருக்குது, அப்போ வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. எனவே அதை வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுடைய சங்கம் என்ன சொல்லுதுனாக்க, இப்போ என்எம்சி ஆக்ட் வந்துருச்சு, இந்திய மருத்துவ அரசை ஒழித்துவிட்டு அது போல் தேசிய மருத்துவ ஆணையம் வந்திருக்கிறது. அந்த மருத்துவ ஆணையத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தால் கூட அந்த மருத்துவ ஆணையத்தில் ஒரு திருத்தம் செய்து நாடு முழுவதும் தனியார் மாநில அரசுடைய மருத்துவக் கல்லூரிகள், மத்திய அரசுடைய மருத்துவமனைகள், மாநில அரசுடைய மருத்துவமனைகள், உள்ளாட்சி அமைப்புடைய மருத்துவமனைகள், பொதுத்துறை நிறுவனங்களுடைய மருத்துவமனைகள், ரயில்வே மருத்துவமனைகள் பணியாற்றக்கூடிய அரசு டாக்டர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு முதுநிலை மருத்துவக் கல்லூரியிலும் உயர் சிறப்பு மருத்துவப் பணியில் வழங்கப்படும் என்று சொல்லி அந்த என்எம்சி ஆக்டில் திருத்தத்தை கொண்டு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எனவே அந்த ஒரு வலியுறுத்தலை அதற்கான ஒரு கடிதத்தை தமிழக அரசு வந்து அனுப்ப வேண்டும். அதுக்கு வந்து ஆவணம் செய்தால் நிச்சயமாக மத்திய அரசு அதை கேட்டது செய்தால் வரவேற்கத்தக்கது. அவ்வாறு மத்திய அரசு அதை கேட்டு அந்த திருத்தத்தை செய்யாவிட்டால் தமிழக அரசு ஒரு சட்டத்தை போட வேண்டும். அந்த சட்டத்தை போட்டு அந்த சட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை, அதில் பிரச்சனை இருந்துச்சுனாக்க அதுக்கடுத்து என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். 2-3 வருடங்களுக்கு முன்பாக உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை என்கின்ற DMMCH-ல் தமிழ் முழுவதுமாக 100% அந்த சீட் எல்லாமே தமிழக மாணவர்களுக்கு இருந்தது. அது சர்வீஸ் நான் சர்வீஸ் அப்படி கிடையாது, தமிழக மாணவர்களுக்கு எல்லாமே இருந்து உயர் சிறப்பு மருத்துவம் கிட்டத்தட்ட தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 180க்கு மேலே சீட்டு இருக்குது. அந்த 180 சீட்டுமே 100% இப்பொழுது ஓப்பனாக எல்லா மாநிலத்தவருக்கும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தமிழ் சர்வீஸ் போட்ட டாக்டர்ஸ்க்குல தமிழக மாணவர்களுக்கே இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இது உயர் சிறப்பு மருத்துவத்தில் MDMS-ஐ பொறுத்த வரைக்கும் இப்போ 2 வருஷமாக அதோட இம்பாக்ட் இன்னும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போன வருஷம் இந்த வருஷம் கல்லூரியில் சேர்ந்திருக்கின்ற உயர் அந்த MDMS-ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டாக்டர்ஸ் அதிகமாக இல்லை. அதனால் என்னாகுன்னா அவங்க நான் சர்வீஸ் மக்கள் படித்து முடிச்சோடனே அவங்க வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு தனியாருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ சென்று செல்லும் பொழுது
வந்து நம்மளுடைய மருத்துவமனைகள் பாதிக்கப்படும் என்பதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. இதை வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நம்ம இப்போயிலேருந்து சொல்லணும். என்எம்சி ஆக்ட் வந்துட்டு இப்போ தான் August 8, 2019 அன்று பார்லிமெண்ட்டில் நிறைவேறியிருக்கு. அதில் உள் சட்டம் விவரங்கள்லாம் இனிமேல் தான் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான நம்மளுடைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த ஆக்டுக்குள்ளாரே கொண்டு வரதான் நல்லது. நமது மாநிலத்துக்கு என்று தனியாக கேட்க வேண்டாம். அந்தந்த மாநிலங்கள் அந்த அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் கோட்டாவை முடிவு செய்து கொள்ளலாம் என்று முடிவு பண்ணாலே போதும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் 35 இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து அந்த ஸ்டேட் ஹெல்த் வந்து ஸ்டேட்டோட இதில் லிஸ்ட்டில் வரதுனால அந்தந்த ஸ்டேட் முடிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு ஷரத்து இருக்க வேண்டும். அதற்கு இப்பொழுதே தமிழக அரசு முன்முயற்சி எடுத்து இந்த மாதிரியான ஒரு சட்ட இது வந்து அதில் வேண்டும் என்று என்எம்சியில் இருக்க வேண்டும் என்று முனைப்பெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழக சுகாதாரத்துறை பொது மருத்துவமனைகள் மிகவும் பாதிக்கப்படும். உடனடியாக அழைத்து பேச வேண்டும். ஏன்னா இது வந்து புதிய கோரிக்கை இல்லை. ஏன் வந்து இந்த அரசு மருத்துவ போடுறது தள்ளப்பட்டாங்க? August 27 மிக தெளிவாக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெளிவாக சொன்னார், இந்த அமைப்புடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அவர்கள் சாதகமான முடிவை எட்டப்படும், அரசாணை எண் 354 உள்ள சரத்துக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையானது செய்யப்படும் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. அந்த உறுதிமொழியை அவர் நிறைவேற்றவில்லை. 6 வாரத்துக்குள்ள செய்வேன்னு சொன்னார். 6 வாரத்துக்குள்ள அதை நிறைவேற்றாத மட்டுமல்லாமல் இன்னும் சொல்ல போனால் 6 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காலவாசம் தான் 6 வாரம் சொன்னோம், முடிந்தால் அது முன்பாகவே நாங்கள் செய்யறது தயாராக இருக்கணும் அவர் சொன்னார். ஆனால் 6 வாரம் கடந்து 9 வாரம் கடந்து அவருக்கு அதை செய்யவில்லை. அது பிறகு பார்த்தீங்கன்னாக்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. தொடர்ந்து பேசுகிறவர் 27 சொல்லியிருக்காரு, ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு, ஆதாரம்லாம் இருக்குது. அப்போ தொடர்ந்து வந்து இந்த சங்கங்களோடு பேசுன்னு சொன்ன அமைச்சர் வந்து திடீர்னு ஏன் அவங்களோட பேச மாட்டேன், இப்போ அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு இல்லைன்னு ஏன் சொல்கிறாரு? அப்போ அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? அப்போ ஏமாற்றி விட்டான்ற உணர்வு வருமா இல்லையா? எனவே அந்த ஏமாற்ற உணர்வின் காரணமாக தான் போடுறதே போகிறாங்க. போடுறது போயிருக்க மாட்டாங்க. திரும்ப வந்து அவர் வெளிநாட்டு போயிட்டு வந்து திரும்ப ஒரு பேச்சுவார்த்தை வந்து அவரே தொடர்ந்து இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. எனவே கொடுத்த வாக்குறுதி அவர் மீறிவிட்டார். எனவே தமிழ்நாட்டில் 7 நாட்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி காரணம் நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த பிரச்சனைக்கு வந்து மூல காரணமே அவர் தான். எனவே இன்றைக்கு வந்து அவர் மூல காரணமாக இருந்துட்டு தமிழக டாக்டர் வந்து பழிவாங்க நடவடிக்கை ஈடுபடுவது சரியில்லை. எனவே 200 பேரை வந்து இடமாறுதல் செஞ்சுருக்காங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஏற்படவே இல்லை. இதெல்லாம் இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் போராட்டம் பண்ணாங்க, ஏன் அந்த நடவடிக்கை வந்துச்சு அப்படின்னு என்று சொன்னால் அவரை வந்து அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாதான் காரணம். எனவே தயவுசெய்து அமைச்சர் அவர்கள், நான் வேணால் அவருக்கு அந்த வீடியோ கூட அனுப்ப தயார், அவர் கொடுத்த வாக்குறுதியை அவரே கேட்கட்டும், கேட்டு அவர் முடிவெடுக்கட்டும். ஏதாச்சும் நான் போய் சொல்கிறவான்னு சொல்லட்டும். அதனால் என்னன்னாக்கா நீங்கள் இந்த பிரச்சனைக்கு காரணமே அவர் தான் என்பதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து. அவரால் உருவான பிரச்சனைக்கு அவர் தான் தீர்வான வேண்டும். எனவே அரசு டாக்டர்களை பகையாக பார்க்க வேண்டியில்லை. அவங்க எதிரி கிடையாது. அவங்க என்ன எதிர்கட்சியா இல்லை, அவங்க வந்து இந்த ஆட்சியை மாற்றணும் அரசை மாற்றணும்னு கோரிக்கை வச்சாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அவர்கள் தமிழ்நாடு அரசு கீழே இருக்கிறனால தமிழ்நாடு அரசு நோக்கி கோரிக்கை வச்சாங்க. அப்போ அதை போய் ஒரு பெரிய எதிரி மாதிரி அவங்களை பார்த்து கொண்டு அவளை இடமாறுதல் வழங்கியதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை. எனவே உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு அனைத்து ஒழுங்கு நடவடிக்கைகளையும் இடமாறுதல் உத்தரவுகளையும் வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டுமென சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் சார்பாக வேண்டுகோளாக விடுக்கிறோம். பேச்சுவார்த்தை அழைக்கிறாங்க. இப்போ வந்து தமிழக முதல்வர் நேற்று வேண்டுகோள் விடுத்திருக்காரு. தமிழக மக்கள் நலத்துறை நேற்று அமைச்சர் வந்து வேண்டுகோள் விடுத்ததா எல்லா வாட்ஸ்அப்லையும் அவருடைய ஆடியோ போயிட்டு இருக்கு. அதே போல் அவர் உருக்கமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே பிரைமரிகள் சென்ற மருத்துவர்கள் 9 மணிக்குள்ளேயும் மருத்துவ குழுவின் மருத்துவமனை எட்டு மணிக்குள்ளேயும் பணியில் சேர்ந்தால் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படாது. அதே போல
நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமாக வந்து எந்த சங்கங்களும் போராட்டம் இருக்க மாட்டாங்க. போராட்டம் என்பதான் வாழ்க்கை. அதனால் வந்து பசிக்கின்ற வயிறு சும்மா இருக்காது, போட தான் செய்யும். அதனால் நிச்சயமாக அந்த சங்கங்கள் வந்து அடுத்த கட்டமாகவும் நிறைவேற்றப்படவிட்டால் உகந்த நேரத்தில் உகந்த காலத்தில் தேவையான வகையில் சரியான முறையில் போராட்டங்கள் நடத்துவார்கள். அதில் மாற்றுகிறது கிடையாது. எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு உரிய அளவில் அந்த வேண்டுகோளை ஏற்று அதை மதித்து தமிழக அரசு டாக்டர்களும் ஒரு நல்ல அடிப்படையில் வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எனவே அதை வந்து தமிழக அரசு மதிக்க வேண்டும். ஏன்னா டெங்குவோட இப்போ சிக்கன்குனியாவும் வந்துடுச்சு. அதனால் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து மக்களுக்கு நல்லதில்லை. அது மருத்துவர்களும் வந்துட்டு யாரும் எதிரி கிடையாது. அவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் வேணுங்கிறது எவ்வளோ நியாயமோ அதே நேரத்தில் அவங்க வந்து கனிவோடு இருந்ததுனால தான் கையெழுத்து போடாமல் தொடர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள். அதனால தான் தொடர்ந்து 7 நாள் 8 நாள் வேலை நிறுத்தம் என்று சொல்லப்பட்டாலும் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்துட்டு இந்த திருப்பியும் வந்து அரசின் மேலே நம்பிக்கை வைத்து செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இது வந்து அங்கீகரிக்கப்படாத சங்கம் அதை இதையே அவர் சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, இது கொஞ்சம் கேல்குலேஷன் தேவைப்படுது,
இருந்து வேற வேலையா இருந்துட்டு எதை அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். அரசுன்னா அரசுக்கு பல வேலைகள் இருக்கும், அதையே ஒரு காரணமாக சொல்லி இன்னும் ஒரு 2 வாரங்கள்ல நேரம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அது கட்டாயமாக கன்சல்ட் பண்ணி முன்னாடியே எடுத்து இருந்திருப்பாங்க. அப்படி சொல்லாமல் நான் உங்கள்ட்ட பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஏனென்றால் உங்களது அங்கே இருக்கப்படாத சங்கம் என்று சொல்லும் பொழுதுதான் இங்க பெரும்பாலான ஒரு 15,000 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்ததா சொன்னார்கள். மொத்தம் இருப்பதே 16,400 பேர் தான். அப்ப 10% தான் சில இருக்கிறாங்க, அவங்க 90% ரெக்கக்னைஸ்டு. இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த போராட்டத்தை நீடிக்க வைத்தது. அது மட்டும் அல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சிலிருந்து முதலமைச்சருக்கு சில மிஸ் இன்ஃபர்மேஷன், அடிக்குவேட்டா சரியான தகவல்களும் செல்லவில்லை என்று எங்களுக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நேற்றுக்கு முதலமைச்சர் வந்து நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை வந்து மக்கள் மருத்துவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்டு எங்கள் சங்கம் மிகவும் வருத்தப்பட்டது. ஏனென்றால் 27ஆம் தேதி அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மருத்துவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு சாதகமான முடிவெடுப்போம், சட்டமன்றத்தில் பேசுவோம், முதலமைச்சரிடம் சொல்லுவோம் என்று கூறிய பிறகு அது ஆகஸ்ட் 27 நேற்றுக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மருத்துவர்களும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. என்ன இவ்வளோ நாள் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க, திடீர்னு எப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்றதுனால இல்லை அங்கீகரி அதுதான் பிரச்சனை நாங்கள் சொல்கிறோம். அதாவது 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அங்கீகரிக்க உங்களால் வந்து ரெக்கக்னிஷன் கொடுத்து பேச முடிஞ்சது, அதுக்கு வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டு மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கும் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்துட்டு இது தாயுள்ளத்தோடு நாங்கள் வந்து முதலமைச்சர் இந்த பிரச்சனை அணுகுகிறார் என்று மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மீண்டும் மீண்டும் சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு தாய் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு நடுவில் வந்து எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. இது ரெக்கக்னைஸ்டு குழந்தை, இது அன்ரெக்கக்னைஸ்டு குழந்தை என்று பார்க்க மாட்டார்கள். எத்தனை பேர் நின்னாங்கன்னு பாருங்கள், நீங்களே சொல்லிட்டீங்க 15,000 பேருக்கு வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் என்று. எவ்வளோ பேர் வெளியில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆக எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஸ்ட்ரென்த்து நான் தான் பெருசு, இந்த ஈகோ இது எதுவுமே இங்கே கிடையாது. இங்கே வந்து பிரச்சனை தான் முக்கியம். பல மருத்துவர்கள், சங்கம் சாராத மருத்துவர்கள் கூட வந்து இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சம்பள பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்கிறது, சம்பளம் மிகவும் குறைவாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாக அவங்க மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் சங்கங்கள் சாராதவர்கள் கூட இந்த இந்த இதில் கலந்து கொண்டிருப்பதனால் தான் 15,000க்கு அதிகமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே உற்று நோக்க வேண்டும். சம்பளம் மிகவும் குறைவு, இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வில் மருத்துவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அதை மனசில் கொண்டு தாயுள்ளத்தோடு இந்த பிரச்சனையை ரெக்கக்னைஸ்டு அன்ரெக்கக்னைஸ்டு என்று பார்க்காமல் அரசு மருத்துவர்கள் அரசின் பிள்ளைகள் என்ற எண்ணத்துடன் தாயுள்ளத்தோடு இந்த பிரச்சனையை மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு சுகமான தீர்வை விரைவில் எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவர்கள் வந்து குழந்தைகள் அல்ல, ஒரு வயசுக்கு மேலே இருக்கவங்க, அவர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், எஸ்டேட் ஆஃபீஸரு. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த வாதம் வந்துட்டு உங்களுக்கே சரியானதாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் நாட் ஈஸி டு ப்ரொவோக் எனி எஸ்டேட் ஆஃபீஸர்ஸ் ஆர் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து எமர்ஜென்சி சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதனால் ஏற்படுகிற விளைவுகள் அவங்களுக்கு தெரியும். இப்போ கூட நீங்கள் பணிக்கு திரும்பி வாருங்கள், உங்களோட கோரிக்கைகள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று நேற்று மாலை அவர் சொன்னார். உங்கள் மீதான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் வெளியில் வந்தாங்க. ஆனால் வெளியில் வந்தோடனே இப்போ வழக்குகள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு மீண்டும் மனசு வந்து உளைச்சலாக இருக்கிறது. நீங்கள் சொன்னதால தான் நாங்கள் வந்துட்டு விட்டுட்டு வந்த வேலைக்கு வந்தேன் இப்படி சொல்கிறீர் என்று. இந்த மாதிரியான அரசு முன்னுக்கு பின் எதுவும் சொல்லாமல் தொடர்ந்து அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினால் மருத்துவர்களுக்கு அரசின் மீதான நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். ப்ராசஸ்ங்க, ஒரு அங்கீகாரங்கிறது வந்து ட்ரேட் யூனியன் இதில் வந்து இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் குறைந்தபட்சம் 10% இருக்கணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்காக பேப்பர் ஒர்க்கு ஃபார்மாலிட்டிஸ் வில் டேக் லாங் டைம். இப்போ அதை வந்து இப்போ எங்களுக்கு அங்கீகாரமே தேவையில்லை. நான் எங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அந்த கூட்டமைப்பின் பேர் தான் பேரில் தான் வந்து நாங்கள் வாங்கணும்னு என்று நினைக்கவே இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் TNTD சங்கமும் மருத்துவர்களுக்கான சகோதர சங்கம் தான், அவங்களும் இந்த சங்கத்தில் சீனியராக இருக்கவங்க தான். அவங்களை கூப்பிட்டே இந்த கோரிக்கையை கொடுத்தால் கூட இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதான். இப்போ கூட்டமைப்பில் இருக்கவங்களை கூப்பிட்டு தான் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அவ்வளோதான். யாரை கூப்பிட்டு சொன்னாலும் அது வரவேற்கத்தக்கது தான். இவங்க கிட்ட தான் சொல்லணும், அந்த ஈகோலாம் கிடையாது, இந்த சங்கத்துக்கு அந்த சங்கத்துக்கு ஈகோங்களும் கிடையாது. சமூக சமத்துவ டாக்டர்கள் சங்கம் ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று தான் நினைக்கிறதே ஒழிய அந்த போராட மருத்துவர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க, அனௌன்ஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 29ஆம் தேதி அந்த அரசு டாக்டர் சங்கத்தை கூப்பிட்டு அவர் பேசுறாரு. அன்றைக்கு பேசுகின்ற பொழுதே இந்த கூட்டமைப்பினர் சேர்த்து கூப்பிட்டு பேசுறது பிரச்சனை இல்லை. அது ஏன் வந்து ஒரு சங்கத்தை மட்டும் ஒரு கூப்பிட்டு பேசுறாரு? அந்த சங்கத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், வெறும் 16,400 மருத்துவர்கள் 15,000 பேர் இந்த பக்கம் நிற்கிறாங்க, மீதி எவ்வளோ பேரும் உங்களுக்கு தெரியும். அவ்வாறு கேட்டபொழுது என்னைக்கு பேசலாமே, அதனால வந்து அந்த மாதிரி கூப்பிடுவோம். இவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கமும் கூட்டமைப்பு அழைத்து பேசுகிறேன், அவங்களும் எதிர்க்கல. இந்த கூட்டமைப்பிலும் அந்த சங்கத்தை கூப்பிடக்கூடாது, யாரும் கோரிக்கை வைக்கல.
அதனால போற இவங்களுக்கு என்ன ஆதங்கம்னாக்க, எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதி நேரம் பேச்சுவார்த்தை கூட திரும்ப கூப்பிடவில்லை என்பது அவங்களுடைய ஆதங்கம். அவ்வாறு கிட்ட உள்ள தமிழக மக்கள் நலத்துறை அமைச்சர் ஒரு பிரித்தாளு சூழ்ச்சியை கடைபிடித்து விட்டார். ஏன்னா அந்த பிரித்தாளு சூழ்ச்சியை கடைபிடிக்காமல் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கத்துக்கு பேச்சுவார்த்தை அழைத்த பொழுது இந்த கூட்டம் அழைத்து பேசி எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பேசினாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை சிக்கல் உருவாக்கப்பட்டது காரணமே தமிழக அரசு தான். தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட இந்த சிக்கலுக்கு தமிழக அரசு தான் தீர்வாண வேண்டும். எனவே தீர்வாண வேண்டிய பொறுப்பில் இருக்கிற தமிழக அரசு உடனே தீர்வை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.